வீரமுனை அவலம். இன சுத்திகரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதன்மையானது அம்பாறை மாவட்டத்தின் வீரமுனை. எல்லையோர வீடுகள் சம்மாந்துறை முஸ்லிம்களினால் தீக்கிரையாக்கப்பட முஸ்லிம்களின் உதவியோடு உள்நுழைந்த ராணுவத்தினர் அங்கிருந்த அகதிகள் உட்பட ஊரவர்கள் 55 அதிகமானோரை விசாரணைக்கென அழைத்துச் சென்றனர். எவரும் வீடு திரும்பவில்லை. ராணுவத்தினால் விடுதலை செய்யப்பட்ட சில தமிழர்களும் வழியில் நின்ற முஸ்லிம்களினால் அடித்து கொல்லப்பட்டனர். இத்தருணத்தில் இன சுத்திகரிப்பு நிலவரங்களை ஊக்குவிக்க ராணுவ அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அல் மர்ஜான் மகா வித்யாலயத்திற்கு வந்து முஸ்லிம் மக்களுடன் கலந்துரையாடினர். இதை அறிந்து அவ்விடத்திற்கு வெள்ளை கொடியுடன் நியாயம் கேட்கச் சென்ற வீரமுனை மக்களும் அகதிகளும் சந்திக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். அம்மக்களின் வாக்கில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திவ்யநாதன் அரசாங்கத்திற்கு சோரம் போய் பாராமுகமாயிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1990 August 12 நாளில் முஸ்லிம்களினாலும் இராணுவத்தினாலும் வீரமுனை கிணறுகளுக்குள் நஞ்சு ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்தும் இங்கிருப்பது ஆபத்தானது என உணர்ந்த மக்கள் கோவிலுக்குள் தஞ்சமடைந்தனர். இந்த ஆலயத்திற்குள் நுழைந்த சம்மாந்துறை முஸ்லிம்கள் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். 200 பேருக்கு மேற்பட்டோர் குருதி வெள்ளத்தில் சரிய பலர் காயங்களுக்குள்ளாகினர். மீண்டும் தாக்குதல் தொடரக்கூடும் என பயந்த அந்த மக்கள் இறந்தவர்களை பாடசாலை மைதானத்தில் விதைத்துவிட்டு மண்டூர் பகுதியை நோக்கி கால்நடையாக சென்ற பலரில் சவளக்கடை முஸ்லிம்களால் உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டனர் அதிகமானோர். இதில் பெண்களும் முதியவர்களும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலயத்திற்குள் நடந்து முடிந்த கொலை வெறியாட்டத்தின் பின்பே அவ்விடத்திற்கு வந்த படையினர் காயப்பட்டவர்களை அம்பாறை வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். அன்றிரவு வைத்தியசாலைக்குள் நுழைந்த காடிய கூட்டத்தினரால் அங்கு சத்திர சிகிச்சைக்கென காத்திருந்த தமிழர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் இருந்து உயிர் தப்பிய வெள்ளக்குட்டி எனும் வயோதிபரே இதை நேரில் கண்ட ஒரே ஒரு சாட்சியாகும். ஆலய துப்பாக்கிச் சூட்டிலிருந்து உயிர் தப்பிய ஏனையோரை அதிரடி படையினர் திருக்கோவிலுக்கு அழைத்துச் சென்று அகதி முகாம் அமைத்து தங்க வைத்தனர். திருக்கோவில் அகதி முகாமில் இருந்த பெற்றோருடன் சேர்ந்து கொள்ள பஸ் வண்டியில் சென்ற பட்டதாரி ஆசிரியர் நடராஜா, கணித ஆசிரியர் திருநாவுக்கரசு உட்பட 8 ஆசிரியர்கள் அக்கறை பெற்று பஸ் தரிப்பிடத்தில் வைத்து முஸ்லிம்களினால் அழைத்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்களின் அடாவடித்தனம் அதிகரித்த வேளை தட்டி கேட்க ஆளில்லாது அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தனர். இவற்றை பறைசாற்ற ஊடகங்களும் முன்வராமல் மௌனித்து நின்றன. இந்த சம்பவம் நடைபெற்று 2 பின்னர் உடுத்த உடையுடன் வெளியேறிய அம்பாறை, ரக்காமம், வளத்தாப்பட்டி, மல்வத்தை, கணபதிபுரம், வீரமுனை, வீரச்சோலை, சொரிக்கல் முனை, அட்டப்பள்ளம், கோரக்கர் கோயில் மற்றும் தமிழ் குறிச்சி போன்ற பகுதி மக்கள் அரசாங்கத்தினால் மீள் குடியேற்றம் பெற்றனர். அங்கு வீடுகள் உடைக்கப்பட்டு பொருட்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டு கூரைகள், ஜன்னல்கள், கதவுகள் இல்லாத சிதைந்த வீட்டைக் கண்டு பேரதிர்ச்சி அடைந்தனர் மக்கள். வீட்டு முற்றங்களில் இருந்த பயன் தரு மரங்களும் அழிக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தும் அருகருகே இருந்த முஸ்லிம் கிராமத்தவர்களினால் உரிமம் பாராட்டை கொடூரம் செய்யப்பட்ட நிகழ்வுகளாகும். அரசின் திட்டமிடலுக்குள்ளான அம்பாறை மாவட்ட தமிழர் இன சுத்திகரிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்கும் முஸ்லிம்கள் இவற்றை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென தமிழீழ விடுதலை புலிகள் கோரிக்கைகளை விட்டிருந்தனர். இவை எதனையும் முஸ்லிம்கள் செவிமடுக்காமல் இன சுத்திகரிப்பிலே கவனம் செலுத்தினர். பெண்கள், குழந்தைகள் உட்பட 400 அதிகமான பொதுமக்களை சுட்டும் வெட்டியும் தாக்கிக் கொன்று படுகாயப்படுத்தியதோடு கடத்தப்பட்டோர் பற்றி எவ்வித தகவலும் இல்லாமல் தொடர்கின்றது வீரமுனையின் அவலம்.